கார்த்தி, நோ, தேர் வில் பி நோ ரிப்ளைஸ் ஃப்ரம் மீ. அதை நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இனிமேல் வந்து என்னென்னா பண்ணாங்கன்னா தேர் வில் பி தே வில் பி பிளாக்ட், அவ்வளோதான். நாம் நம்ம வேலையை பார்க்கலாம். நாம் எதுக்குங்க நாம் உட்காந்து நம்ம அடுத்தது போய் இவனுனால இங்கே இந்த அப்யூஸ்க்கு ரிப்ளை பண்ணுறனால என் லைஃப் முன்னேறுதானா? நோ. அதில் ஒரு ஆர்கியூமெண்ட்டில் அவங்கள ஒரு இப்போ ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்தால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே ரெண்டு பேரோட ஃபேர் பாயிண்ட்ஸும் ஒருத்தங்க அக்ரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆர்குமெண்ட் இருக்கலாம். பட் ஆர்குமெண்ட்டே நம்மளை ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு இருக்கும்போது அந்த ஆர்குமெண்ட்டில் நம்ம பங்கெடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த மெச்சூரிட்டி நமக்கு வந்துருச்சு. இன்னொன்று, எனக்கு உடம்பு பெருசாக கோஆப்ரேட் பண்ண மாட்டேது கார்த்தி. நான் வந்து இனி வந்து இந்த ப்ரெஷர்லாம் நான் எடுத்துக்கிட்டேன்னா, இனிமேல் ஆன்லைனை வந்து ரொம்ப நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ரியல் லைஃப் வந்து பாதிக்கும். அது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ எனக்கு வந்து என்ன இல்லை கார்த்தி, அது உள்ள ஏற்கனவே நர்வில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் டிசார்டர் ஆயிடுச்சு. அது இம்யூன் சிஸ்டம் வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணி என்னோட சதைவே அது சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரெண்டு முட்டி ஒரு கை, என்னன்னா சுத்தமாக முந்தா நேற்று வந்து நாய்சேகர் ஷூட்டிங்கு பார்த்தீங்கன்னா கார் ஓட்டிகிட்டு போயிட்டேன். கார்லேருந்து எந்திரிக்க முடில, கையை ஊனவும் முடில, எந்திரிக்க முடில. ஒரு ஆள் தூக்கி விட்டாங்க. அப்புறம் போயிட்டு ஒரு படுக்கிற சீன் மாதிரி படுத்தா திருப்பியும் எந்திரிக்கிற சப்போர்ட் பண்ணி என்னால் எந்திரிக்க முடில. அப்புறம் ரெண்டு பேர் தூக்கி விட்டாங்க. தூக்கி விட்டு அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே அது ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ராமச்சந்திரால அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க டாக்டர்ஸு. சரி என்ன பண்ணுறது, ஷூட்டு நம்ம கமிட் பண்ணிட்டோம், நமக்காண்டி அவன் 7-8 லட்சம் ரூபா ஒரு நாள் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. காம்பினேஷன் சீனு, நாம் இல்லாமல் இருந்தோம்னா சீனே தப்பாயிரும். ஸோ அங்கே போய் நம்ம வடிவேல் சார் இருக்கிறப்ப நம்ம எக்ஸ்கியூஸ்லாம் சொல்ல முடியாது. இப்படி எனக்கு உடம்பு சரியில்லை, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னால் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதங்காட்டிக்கு அதெல்லாம் யோசிக்கல. எப்படியோ இருக்கிறவங்க வாலி வாலின்னா எப்படி சுற்றி எல்லட்டுத்து முதுகு லட்டிக்கிற மாதிரி வலி. போயாச்சு, போய் நின்று சீனை அந்த சீனை முடிச்சா போய் கேரமில் போய் படுத்துக்கிறது. அப்படியே படுத்து படுத்து மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டேன். அவர் டைரக்டர் சார் எனக்கு அவரு ஹாப்பி ஒன்னு எனக்கு செம ஹாப்பி. அப்பாடா ஓகே சூப்பர்ரா அப்படின்ட்டு. எனக்கு கார்த்தி கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேல நடிச்சிட்டேன் கார்த்தி இது வரைக்கும். இன்னொரு ஐ திங்க் 3 நாள் என்னமோ சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். பேச்சஸ் பிளஸ் ஒரு சீன், ஒரு இம்பார்ட்டன்ட் சீன் நினைக்கிறேன். அது 3 இருக்கும். நான் ரொம்ப ஹாப்பி கார்த்தி, படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா பெரிய ரோலா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து என்னென்னா என்னை எனக்கு கிளாப்ஸ் தட்டுவாங்களா அப்படின்னு கேட்டினா கூட எனக்கு தெரியாது. உண்மையாலுமே அது எனக்கு தெரியாது. மேபி தட்டுவாங்க, வழக்கம் போல் கலாய்ப்பாங்க, மேபி அதெல்லாம் நடக்கும். ஆனால் நான் உண்மையாக ஆக்டிங் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒழுங்காக நடித்தது அந்த படம் தான். நான் வந்து ஆக்டிங்னா என்னென்னு கற்றுக்கிட்டதும் அந்த படம் தான். வடிவேல் சார்கிட்ட இருந்து அதை நான் கற்றுக்கிட்டேன். அவர் உண்மையாலுமே சொல்கிறாங்க, என்னமோ யாராவது என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் அந்த மனுஷன் மாதிரி ஒருத்தன் வந்து ஆக்ஷனுக்கு அப்புறம் ஒருத்தன் பண்ணவே முடியாது. ஒருத்தன் பிறந்து தான் வரணும். அது ஐயோ, முந்தானியத்தெல்லாம் ஒரு சீன் இருந்துச்சு. அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பயங்கர டஃப்பான ஒரு சீன். அது ஆக்ஷன் வரைக்கும் யோசிச்சிட்டே இருந்தார், எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஆக்ஷனுக்கு அப்புறம் ஒன்று பண்ணார், ஐயோ டைரக்டர் அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்தா அப்படி. அப்போ சொன்னார் என்ன அப்படியே திரும்பாட்டு, இதுதான் நடிப்பு பிரசாந்த் அப்படின்ட்டு. அப்புறம் கேட்டார், ஏன் பங்காளி இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்லையே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னார், அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறதுக்கான மரியாதை பங்காளி, அது வந்து அந்த ஆக்ஷன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ என் மைண்டில் என்ன ஓடுனா, இது எவ்வளோ 100,000 பேர் பார்ப்பாங்க, அப்போ இந்த ரிஸ்க் எடுக்கலைன்னா அப்புறம் என்ன அப்படின்ட்டு. அது வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண விஷயமா தெரியும், பட் ஆனால் அது பண்ணவே முடியாது. அந்த ஸ்டேஜில் இருக்கிற ஒரு நடிகை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ தான் யோசிச்சேன், அப்போ நாமெல்லாம் என்ன இந்த கை வலிக்குது கால் வலிக்குதுன்னெலாம் ஓபி அடிச்சுட்டு நம்ம போய் சீனில் நடிக்காமல் இருக்க முடியுமா? வலிக்கிட்டோம், வலிஞ்சிட்டு போட்டோம். பட் யூ பிலீவ் இன் சினிமா, நீ ஒழுங்காக போய் நில், வேலையை சொல்லி அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாத, சிம்பதி தேடாத, போய் நடிச்சு முடிச்சுட்டு வா. பெரிய ஆள் கார்த்தி வடிவேல் வந்து, பெரிய ஆள் நடிப்பில் வந்து மிகப்பெரிய அந்த நடிகனுக்கு இணையான ஒரு நடிகை எவனுமே கிடையாது. அது வந்து அது உறுதி. எனக்கு நாய்சேகர் எப்படி வரும் அதெல்லாம் தெரியாது கார்த்தி, பட் ஆனால் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் வந்து. ஒவ்வொரு சீனும் எதுவுமே டப்பிங்கில் போய் பார்த்துக்கலான்னு ஒரு சீன் கூட சும்மா அப்படி பண்ணிட்டு ஏனோ தானா பண்ணிட்டு ஒரு ஹாஃப் மைண்டாக ஒரு ஹாஃப் ஹார்ட்டடாக ஒன்று முடிச்சு அப்படி போகவே இல்லை. ஒவ்வொரு சீனும் எந்தளவுக்கு எழுதுறாங்களோ, எந்தளவுக்கு இம்ப்ரவைஸ் பண்ணுறாங்களோ, எந்தளவுக்கு நாங்கள் மானிட்டர் பார்க்குறோமோ, அதுக்கப்புறம் ஷூட் போகுதோ,
அதுக்கப்புறம் கூட மூணு தடவை நாலு தடவை மாடிஃபிகேஷன்ஸ், ஐ மீன் நிறைய அந்த டைப்ஸ் விதம் விதமா ஓகே டேக்ஸே ரெண்டு மூணுக்கு மேல இருக்கும் அந்த அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த எடிட்ல இன்னும் பெட்டரா ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து பேசிக்கா எல்லாருமே அவ்வளவு உழைச்சிருக்கிறாங்க. ஸோ படமா எப்படி வரும் எனக்கு தெரியாது, ஆனா உழைப்ப மிகப்பெரிய உழைப்பு அந்த படத்துக்குள்ள, அது வந்து உறுதியானால சொல்ல முடியும். பிரசாந்த் ப்ரோ, ஒரு க்வெஸ்சன். இப்போ நீங்க இப்ப சொன்னீங்க சமய வழிப்பு போட்டிருக்காங்க எல்லாம் ஓகே ப்ரோ, எல்லாமே கன்வின்ஸா இருக்கு. இப்போ நீங்க நடிச்சிருக்கனால அது சொல்றீங்களா, இல்ல ரியல் ஃபேக்ட் இப்போ உழைப்பு போட்டா அதை பாக்கணும் அந்த மாதிரி? அதுல வந்து நான் பெருசா இப்படி உட்கார்ந்து எல்லா நிறைய விஷயத்துங்கள அதை ஷேர் பண்ணவே இல்லையா? இல்ல மாறன் இதே ஸ்பேஸ்ல நீங்க சொன்னீங்க, மாறன்ல இது வேற ஒரு டைமென்ஷன் கொடுக்கும் இதே மாதிரி தான் சொன்னீங்க. இல்லங்க, நான் அது இந்த அளவுக்கு உட்காந்து இவ்வளவு தூரம் இழுத்தெல்லாம் பேசவே இல்லைங்க. எனக்கு என்னோட போர்ஷன்ஸ் தனுஷ் சாரோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இடத்துல எல்லாம். பட் அதுல சில பல குறைகள் இருந்தது, பட் நான் அது பெருசா ஹைலைட் பண்ணல நானு. பட் இது நான் கண்ணுக்கு முன்னாடி பாக்குறேங்க, இது என்னன்னு நான் கண்ணுக்கு முன்னாடி பாக்குறேன் அவ்வளவுதான். இதுல என்னங்க அந்த படத்தை மார்க்கெட்டிங் பண்ணி இப்ப எனக்கு என்ன போகுது? இப்ப நான் மார்க்கெட் பண்றங்காட்டிக்கு வந்து அதுல இன்னும் ஒரு 1000 டிக்கெட் வித்துறப்போதா? அது கிடையாதுங்க. நான் ஹார்ட் ஃபெல்ட்டா என்ன அந்த படத்தை இப்ப நாம வந்து உண்மையா அதை ஃபீல் பண்றேங்க. ஓகே, இது வந்து செம்மையா உழைச்சிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம ஷேர் பண்றோம் அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? இதுல மாறன் வந்து பெரிய டிக்ஷனரி பிரதர். மாறன் வந்து பாத்தீங்கன்னா, மாறன் வந்து ரொம்ப பழைய ஆளுங்க அவர் சினிமாக்கு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா இருக்கிற ஒரு ஆளுங்க. ரொல்லுசபாக்கு முன்னாடி இருந்தே உள்ள இருக்கிற ஒரு ஒரு ஆளுங்க ஆக்சுவலா. ஸோ செம்ம எப்படி சொல்றது, அவர் வந்து நார்மலா பேசுறதுலயே வந்து பாத்தீங்கன்னா சிரிப்பு வரும் ப்ரோ. ஐ மீன் அதுலயே அடுக்குமொழியா பேசுவோம் அப்படி அந்த டைலாக் எல்லாம் சிரிப்பெல்லாம். என்ன எங்களோட பெஸ்ட் டைம் பாஸ் என்னன்னா சிவாங்கி உட்காந்து கலாச்சிட்டு இருப்போம். அது நான் பேச மாட்டேன் பாவம், அது ரொம்ப இன்னசென்ட் பொண்ணு, அது பாவம் ரொம்ப ஒரு குழந்த மாதிரி. அது ஒரு 6th standards படிக்கிற பொண்ணு எப்படி இருக்கும், அதுதான் அதுதான் சிவாங்கி. ஸோ உட்காந்துட்டு சிவாங்கிக்கெல்லாம் டைலாக் வந்துச்சுன்னா போட்டு இவர் கிங்ஸ்லி மாறணும் போட்டு பயங்கரமாக கலாய்ப்பாங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு. ஏ சிவாங்கி டைலாக் வந்துருச்சு ஏய் அப்படிங்குவாங்க. போட்டு அது போட்டு புசு புசுன்ட்டு போட்டு இவங்ககிட்ட சட்டை போட்டிருக்கோம். அது ஒரு மாதிரி அதான் ப்ரோ. மாறன் வந்து பயங்கர எப்படின்னா, அந்த ஒரு ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஷாட் கொடுக்குறீங்க, அது வந்து 10 செகண்டாக வருதுன்னா அதுக்குள்ள ஏதாவது புதுசா உள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பாருங்க. ரொம்ப ட்ரை பண்ணுவார் அதை இன்னும் கொஞ்சம் மேல கொண்டு போக முடியுமா அப்படின்னு வந்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவார் ப்ரோ. அண்ட் இன்னொன்று, சில ஆக்ட்ரஸ் வந்து நடிக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிரேட்னஸ் சில தெரியாது, ஸ்க்ரீன்ல தெரியும். பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல நிக்கிறப்பவே நமக்கு தெரியும் மாறன். நான் உண்மையான என்ன இது என்னன்னா மாறன் வந்து ஒரு காமெடியன்ல விட அவர் ஒரு கேரக்டர் ரோல்ல சூப்பரா இருப்பாருன்னு எனக்கு என்னமோ தோணுது பிரதர். நான் அது சொன்னேன் அவர்கிட்ட, ஆனா வெறும் காமெடி மட்டும் பண்ணாதீங்கன்னா, அதாவது செம்மையா ஒரு வில்லன் ரோலோ ஒரு கேரக்டர் ரோல் ஏதாவது பண்ணுங்கன்னு அவர் ஒரு சொன்னார். அவர் இன்னொரு ஒரு படம் அப்கமிங் படத்துல ஒண்ணுல பயங்கர சீரியஸா ஒரு ரோல் பண்ணியிருக்காராம் சொன்னாரு. அது பார்த்தாலே வெறுப்பு வரும் பிரசாந்த், அது சூப்பரா பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ ஐ திங்க் அது அந்த படம் அவர் ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்டா மாறுவார் பிரதர். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா அவர் வந்து ஒரு காமெடி நடிகர் கிடையாதுங்க, அவர் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட். அவர் பாடியாவே நீங்க வடிவேல் சார் பார்த்தா உங்களுக்கு தெரியும்ல, பாடி நடிக்கிறக்கே பிறந்தவண்டா அப்படின்னு ஒரு யோசனை வரும்ல, அந்த மாதிரி மாறன். அவர் நடிக்கிறதுக்குனே ஒரு ஷேப்பான ஒரு மனிதன், அந்த மனிதன் வெரி குட் ஹியூமன் பீயிங் பிரதர், வெரி குட் ஹியூமன். ஒரு பேருக்காண்டி மூஞ்சிக்கு முகஸ்துதியா பேசிட்டு அந்த பக்கம் ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஆள் கிடையாதுங்க. அவர் சாப்பிட்றப்பளும் எல்லாம் சேர்ந்துதான் சாப்பிடுவோம் எப்பவுமே. அவர் கிங்ஸ்லி எப்பவுமே கிங்ஸ்லி ஒரு மிகப்பெரிய பழக்கம் என்னன்னா, அவருக்கு கிங்ஸ்லி வந்து தனியா சாப்பிடவே மாட்டார். நாங்க கிட்டத்தட்ட 15 நாள் ஷூட் பண்ணோம்னா நான் 13 நாள் கிங்ஸ்லி எனக்கு கூட தான் சாப்பிட்டுருப்பேன். கேரவன் வந்து எப்பவுமே சாப்பாடு வந்து வா வா குறை, அது மாதிரி எல்லாரும் வேணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன்.
கூப்பிடுவாரு, ஏன்டா நான் கூப்பிடவே இல்லை அப்படிங்குவாரு, என் ஃபோன் கூட பண்ண மாட்டேன் நீ அப்படின்னு சண்டை போடுவோம் அப்படி அண்ணா அப்படி அண்ணா எல்லாம் உடம்பு சொல்ல சும்மா சும்மா பொய் சொல்லாதரா அப்படிங்குவாரு. உட்காந்து ஷேர் வாண்டடா உட்காந்துன்னா அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினைப்பாரு. அண்ட் இன்னொன்று எங்கிட்ட இருந்து இந்த இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப ஒரு புது புது யூனிக்கான ஒரு ஒரு விஷயம். அதே மாதிரி தான் சிவாங்கியும் காலையில் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டோம்னா கேட்கும், பிரசாந்தன் இருக்காரா கூப்பிடுங்க, நான் உட்காந்து தனியாக உட்காந்து நிறுத்த பண்ணுறேன் அப்படின்னு உட்காந்து ஏதாவது பேசிட்டு இருக்கோம். ஆனா நீ இங்க போனேன் ஒண்ணுமே தெரியாதுங்க பாவம். அது எப்படின்னா பயங்கர இன்னசென்ட்டுங்க. நான் அது வந்து நான் நான் கூட சே சும்மா ஸ்க்ரீனுக்கு போனதா அப்படின்னு நினைச்சேன். ஆஹா நிஜமாலுமே பயங்கர இன்னசென்ட். அப்போ குக்கு வித் கோமாளி என்ன பண்ணேன்னு கேட்டா பூரா எபிசோடே நமக்கு சொல்லிடும், யாரு வந்தா என்ன பண்ணா யாரு சிரிச்சா என்ன சண்டை நடந்துச்சு எல்லாமே சொல்லு நம்ம கிட்ட. ஏய் இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னா அப்படியானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கும் நம்மளை பாட்டு. எனக்கு தெரியும் அந்த பொண்ணோட மனசுக்கு தான் இவ்வளவு பெரிய உயரம்னு நினைக்கிறேன். அவர் நான் ஒரு நாள் அப்புறம் நிறைய பாவம் ஆன்லைன் வந்து நிறைய அந்த டிக்டாக் இதுவே பாட்டு இருந்துச்சு இன்ஸ்டாகிராம் அவர்போ ஒரு நாள் சொன்னேன் இதுவே பார்க்காத தயவுசெய்து நான்லாம் அந்த ஆன்லைன்ல வந்து உட்காந்து இதை பெருசு பெருசு நினைச்சு தான் எனக்கு உடம்பும் லைஃபும் போச்சு. ஸோ அதை நீ பெருசா நினைக்காத, உனக்கு சான்சஸ் இருக்கு எப்படி இருந்தாலும் நீ உனக்கு இன்னொரு அஞ்சாறு வருஷம் எப்படி இருந்தாலும் உனக்கு உனக்கான வாய்ப்புகள் காசு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபோனை அவாய்ட் பண்ணிட்டு வேலையில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. கிங்ஸ்லி அனோன்னு அதான் சொன்னாங்க, அவரும் அதான் சொன்னார், ஃபோனை அவாய்ட் பண்ணிடு உட்காந்து வேலையில ஃபோக்கஸ் பண்ணு. இதில் ஏன்னா அதில் நல்ல கருத்து வரும், நாளைக்கு ஒருத்தவங்க கெட்டது பயங்கரமாக பேசுவான். இப்போ இதை வச்சுக்கிட்டு நீ நிஜ லைஃபை டிசைட் பண்ணாத அப்படின்னு ஆமாண்ணே. அது இப்போ இப்பெல்லாம் அப்படி பார்க்கறது இல்லைண்ணே, நான் ஒர்க்கில் ஃபோக்கஸு பயங்கர ஃபோக்கஸ் ஒர்க்கில். அன்றைக்கி ஷூட் முடிஞ்சது, அதுக்கப்புறம் குக்கு வித் கோமாளி ஷூட் இருந்தது, முடிஞ்சுன்னே ஓடிடுச்சு அங்கே பாவம். நல்ல பொண்ணுங்க ரொம்ப மனசார, உண்மையாலுமே உண்மையாலுமே ரொம்ப நல்ல பொண்ணு, ஒண்ணுமே தெரியாத ஒரு பொண்ணு. அதங்காட்டி தான் கடவுள் அவ்வளவு ஆசீர்வதிக்கிறாருன்னு நினைக்கிறேன். சும்மா எல்லாம் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த வயசுலயே அவ்வளவு புகழ் பணம் எல்லாம் ஒருத்தர் தரமாட்டான்ல. ஷி கம்ப்ளீட்லி டிசர்வ்ஸ் தட், நான் உண்மையா நினைக்கிறேன். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. வீசி எங்க ப்ரோ போட்டோ நேரே இருக்குங்க? இருக்கும் பிரதர், அது பிரச்சனை இல்லைங்க. அது ஃபர்ஸ்ட் நாள் நாலு மணி ஷோ தான் ஆரம்பிக்கிறாங்க போல. ஒன் ஓ கிளாக் கேட்டேன் இருக்கான்னு, இல்ல ஒன் ஓ கிளாக் எல்லாம் எதுவும் இல்ல, நாலு ஃபோர்ல இருந்து ஆரம்பிக்குதுன்னு. சோ சூப்பர், அது நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நாள் பெரிய கலெக்ஷன் இருக்கும் பிரதர், பெரிய டிக்கெட் ப்ரெஷரு. அதுக்கு சில பார்ட்டிகள் பேசிட்டு இருந்தாங்க, இந்த ஊர்ல பச்சை காமிக்குது அந்த ஊர்ல சிகப்பு காமிக்குதுன்ட்டு. அதெல்லாம் கிடையாது, ஓவரால் நாம ஃபீல் பண்ணுவோம்ல நமக்கு எவ்வளவு ஃபோன் கால்ஸ் வருதுன்னு தெரியுமில்ல. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபோன் கால்ஸ்க்கு மேல இது வரைக்கும் டிக்கெட் கேட்டு அது வராது. ஒரு நார்மலா இருந்துச்சுன்னா பேச்சே இருக்காது, யாராவது ஒருத்தர் மேக்சிமம் கேட்பாங்க, இல்ல ரெண்டு பேர் கேட்பாங்க அவ்வளவுதான். இங்கே அவ்வளோ பேர் ரெக்வஸ்ட் பீஸ் டிக்கெட் இருக்கா டிக்கெட் இருக்கா டிக்கெட் இருக்கான்னு. ஏன்னா ஃபேமிலிஸ் எல்லாருமே போகணும்னு நினைக்கிறாங்க, அதாவது ரெண்டு டிக்கெட்லாம் கேட்க மாட்டுறாங்க எல்லாருமே. எப்படின்னா 6 டிக்கெட்டு 10 டிக்கெட்டு, ஒரு ஆள் 15 டிக்கெட் கேட்டுச்சு வெற்றி தியேட்டரில். நான் சொன்னேன் ஏங்க 15 நான் எப்படிங்க கேட்க முடிய வர, நான் ஒரு தியேட்டருக்கு ரெகுலராக போனால் கூட பரவாயில்ல, அங்கேயும் போகிறது கூட இல்லை. நம்ம 15 டிக்கெட் கேட்டால் அவரு பாவம் எவ்வளோ தர்ம சங்கடமாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் அவர் வேற யாராவது ஒருத்தர் அலகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் தான் சொன்னேன் காசு பிரச்சனை இல்லைங்க, அது காசை பத்தி கிடையாதுங்க. நாம வந்து இன்ஃப்ளூயன்ஸை தப்பா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காதுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தப்பா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அவர் தந்தாருன்னா நான் சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிவிப்பது அதுதான். இப்போ என்னன்னா இந்த தியேட்டர்லாம் டிக்கெட் என்னால் கேட்ட முடியும், உங்களுக்கு வாங்கி தர முடியுங்க. ஆனா என்னன்னா அந்த ரிலேஷன்ஷிப் தப்பா போயிடும், ஏதோ அவங்கள அதுக்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரி ஆயிருங்க. ஸோ அவங்களா இருக்கு தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தாராளமாக நான் வாங்கி தரேன். பட் பிரச்சனை அதுதான். ஸோ அது வந்து நம்ம சும்மா ஒரு தப்பா யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. காத்தினா மாயாஜால் ஓபன் பண்ணாங்க, 9 AM இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஷோவா இருக்குமாண்ணா இல்ல ஃபேன் ஷோ கொடுத்துட்டாங்களா கிளப்புக்கு முன்னாடியே? மாயாஜால இருக்கும் போ முன்னாடி ஷோ இருக்கும், ஃபேன்ஸ் கிளப் ஏது கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே நான் ஜியோ ஏதாச்சும் வருமானா மார்னிங் ஷோக்கு?
பாட்டுக்கிட்டு கடைசி இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இந்த படத்துக்கு இல்லைங்களா? அதான் ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு 5 வருஷம் கழிச்சு இருக்குமா கருத்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல பாட்டு பாட்டு தான் மேஜிக் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அந்த அரபிக் குத்து வந்து அந்த 300 மில்லியன்ங்கிறது அது எங்க பட்டி தொட்டி குழந்தைங்க. விஜய் சாரோட மிகப்பெரிய பலம் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபேமிலி ஃபேன் பேஸ். என்னன்னா அவங்க மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அங்க பொண்ணுங்க. இப்போ அவரு இப்போ 90s 2000s எல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் போன பொண்ணுங்களே நிக்கு எல்லாம் கல்யாணம். இப்போ அவங்க எல்லாத்துக்கும் ஃபேமிலி இருக்கு. இப்போ அவங்க எல்லாருமே அந்த ஃபேமிலியோட போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதுதான் அவரோட பெரிய பிளஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா 5 அப்புறம் இந்த குட்டிஸ் பூரா அந்த அலமத்தி எப்பிஓ பார்த்துட்டு அது ஒண்ணுமே இல்லை. அந்த பாட்டு தான், பாட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது ஒரு தடவை பார்க்கறதுக்கு டாக்டர்லேயே அதே தானே. அந்த பாட்டு ஹிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் அதுக்குள்ள போனாங்க. அப்புறம் படம் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, இட்ஸ் நாட் ஈஸி. எனக்கு கேஜிஎஃப் ரெண்டுமே ரெண்டு படத்தை பார்த்தாலுமே பெருமையா இருக்குங்க. இது வந்து படம் ஜெயிக்கிறது தோக்குறது அது படம் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்டே தெரியுது. பட் ஆனால் ஒரு நெல்சன் ஆகட்டும், அந்த பக்கம் பிரசாந்த் நீல் ஆகட்டும், எல்லாருமே ஒரு மாதிரி யங்ஸ்டர்ஸ், ஒரு மாதிரி விஷனரி பீப்புள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைக்கு வந்திருக்காங்க. இப்போ கேஜிஎஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ரொமோஷனுங்க. சம சாதாரணமாக சொல்லக்கூடாது. கோவாவில் ஏதோ போட்டுக்கு மேலே ஒரு 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 பேனர் நிற்கிது. அப்புறம் மும்பையில் பார்த்தீங்கன்னா ஏதோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் அப்படி சும்மா சும்மா தீ பொறை பறக்க நிற்கிது. ஹிந்தி பெல்ட்டில் போகிற போக்க பார்த்தா ஆறார தூக்கி அடிச்சிடும் போல கேஜிஎஃப். அது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கன்னடா சினிமாவுக்கு வந்து இது ஒரு ஹிஸ்ட்ரிங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரியிலேயே தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அது அது நடந்துடணுங்க. ஏன்னா பாவங்க அவங்க ஒரு இப்போ தெலுங்கு சினிமா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெருசு, அவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது. பட் கன்னடா சினிமா ஒரு ஒத்தாளாக ஒரு ஆள் நிற்குது. கன்னடா சினிமா இந்த இந்த படம் மட்டும் ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னா லாட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் வில் பி என்கரேஜ் டு டூ சச் மூவிஸுங்க. அது ரொம்ப அங்கே நல்லது. அண்ட் இன்னொன்று அவங்க நம்ம சைடு வருவாங்க, அதுலேருந்து ஒரு ப்ரொடியூசர் தமிழுக்கு வருவார். இங்கே ஏதாவது ஒரு ஒரு பெருசாக ஒரு பைலிங்கல் மாதிரி இல்லை வந்து ஒரு கொலாபரேஷனில் அங்கேருந்து ஒரு கன்னடா ஆக்டர் ஒரு தமிழ் ஆக்டர் வச்சு ஒன்று பண்ணுவாங்க. சினிமாவுக்கு வந்து இது செம்ம நல்லதாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்னா ஒரு 5-6 இயர்ஸில் தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடா இதெல்லாம் ஒன்றாயிரும்னு நினைக்கிறேன். இது பெரிய வித்தியாசமெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வரும்போது எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று மாறி மாறி அப்படி எல்லாருமே இப்போவே அதான் நடக்குது. பட் இன்னுமே ஸ்பீடாக பெரிய ஸ்கேலில் நடக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது நல்லதுங்க, அது நல்லது. ஏன்னா நிறைய புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து உருவாக்கும். அதுவும் பிரம்மாண்ட படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ செட்டு இப்போ அதான் பிகிலா பிகிலுக்கு தான் சொன்னேன். இவர் ஒருத்தர் ஹேர் ஸ்டைலிஸ்டாக யார்கிட்டயே ஒருத்தர் பேசி மேக்கப் மேன் ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன். அன்றைக்கெல்லாம் சொன்னார் அவங்க அக்கௌண்ட்டுக்குள்ளேயே 1 கோடி ரூபா டச் பண்ணுற அளவுக்கு காசு உள்ள வந்துட்டு போயிருக்கு. என்னன்னா அவ்வளோ மேக்கப் மேன் வந்து அதுக்கு ஒர்க் பண்ணாங்களாம். ஒரு 24-25 மேக்கப் மேன் அதுக்கு ஒர்க் பண்ணாங்களாம். அப்போ இதில் என்னன்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வந்து அன்னைக்கு அப்போ என்னன்னா ஒரு ரூக்கியா இருக்கிற ஒரு மேக்கப் மேன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் அடுத்த ஸ்டேஜ் போறாரு அந்த படத்துனால. இப்படி டெக்னீஷியன்ஸ் வந்து அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு இந்த பெரிய படங்கள் வந்து உதவுதுங்க. ஸோ அந்த அதனால பெரிய படங்கள் வந்து ஜெயிக்கணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து வெறும் சப்ஜெக்டு இந்த 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா படங்கள் ஜெயிக்கிறதுனா அதுவும் ஓகே, அது சூப்பர் தான். பட் அதை தாண்டி பெரிய படங்கள் ஜெயிச்சாதான் இந்த சின்ன படங்களுக்கு தியேட்டரே இருக்கு. ஏன்னா தியேட்டருக்கார நம்பி தியேட்டர் ஓட்டணும்னா இதில் ரெவன்யூ வந்தால் தானே. இன்னைக்கு 13-14 பார்த்தீங்கன்னா தியேட்டருக்காரங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டங்க. ஏன்னா நல்ல டேர்ம்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கேஜிஎஃப் பீஸ்ட் போட முடியாதவங்க கேஜிஎஃப் போடுவாங்க. ஆனால் போட்டாலுமே அவங்களுக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக அதுவும் ஹவுஸ்ஃபுல் ஆகும்.
இப்போ ஒரு 250 தியேட்டர்ஸ் 300 தியேட்டர்ஸ் கேஜிஎஃப் போறாங்கன்னா நல்ல ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரிஞ்சு அவங்க ட்ரீம் வாரியர்ல இருந்து. ஏன்னா ஃபுல்லா இருக்கும், ஏன்னா ஒரு 500 தியேட்டர் போட்டாங்கன்னா கூட தெரியாது, பட் ஒரு 200-250 தியேட்டர் ஃபுல்லாகிறது அதுவே ஒரு மார்க்கெட்டிங் பண்ணும். அப்புறம் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் ஓடிச்சுன்னா அப்போ கொஞ்சம் கேப் கிடச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு 100 தியேட்டர் கிடச்சதுன்னு வச்சுங்களேன், அப்படியே மேலே ஏறும். அது சூப்பர் தானே, அது ரெண்டு படத்துக்குமே சூப்பர் தானே. ஸோ ரெண்டு படமே பெருசாக ஜெயிக்கணுங்க, அது ஜெயிச்சதுன்னா நல்லது. எனக்கு தெரிஞ்ச ரெண்டுமே ஜெயிச்சிரும்னு எனக்கு தோணுது. பார்ப்பங்க, பார்ப்போம் படம் ரிலீஸ் ஆகட்டுங்க, எல்லாம் அப்படி தான் நினைக்கிறோம். அப்புறம் படம் வந்ததுன்னா அப்புறம் ஒன்று ஆகுது. அங்காட்டிக்கு நாம ரொம்ப ஓவரா நாங்க நினைக்க வேண்டாம். ஒன்னு சொல்ல ஒரு பஞ்சாயத்து ஆகுவேன், அதுக்கப்புறம் ஒண்ணு சண்டை இழுக்க மீம்ஸ் போல இல்ல கார்த்தி. நான் அதான் சொல்ற மாதிரி இனி எல்லாம் நோ சண்டை, ரிவ்யூ பண்ணுவோம் போடுவோம், ஏவனோ கத்துறனா கத்திக்கடா போங்கடா டே, அவ்வளவுதான். கத்துறனா கத்து, பாராட்டுறனா பாராட்டு. நீ பாராட்டினாலும் அதே ரியாக்ஷன் தான், நீ கத்துனாலும் அதே ரியாக்ஷன் தான். ஏன்னா உன் ரெண்டுமே வேண்டாம்டா, நான் என் வேலையை செய்யறேன். ஒரு நாள் இந்த பிரசாந்த் வந்து இந்த ஃபீல்டுக்கு ஆகாதுன்னு நினைச்சா தூக்கி போட்டுரு, அவ்வளவுதான். நான் பாட்டுக்கு எங்காவது போயிட்டு சமோசா விற்கிறேன், இல்ல டீ ஷர்ட் விற்கிறேன், இல்ல தேங்காய் விற்கிறேன், இல்ல வந்து ஒரு தள்ளுவண்டி கடை வச்சு காய்கறி விற்கிறேன், ஏதோ ஒன்று வித்து நான் பொழைச்சுக்கிறோம்டா, அவ்வளவுதான். இது இதுல அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு சண்டை போற அளவுக்கு எல்லாம் வேஸ்ட் கார்த்தி, வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. ஒரு உடம்பு போயிடுச்சு கார்த்தி, இன்னைக்கு நான் எனக்கு பேரலிசிஸ் ஆயிருந்துச்சுன்னா ஆக வேண்டியதுதான், கிட்டத்தட்ட பேரலிசிஸ் ஸ்டேஜ். என்ன மயத்துக்குங்கிற நானு, எதுக்குங்கிற நானு, ஏன் அவ்வளவு என்னன்னா அவன் ஒன்னே ஒன்று சொல்லிட்டான், அவன் ரொம்ப சிம்பிளா ஒன்னே ஒன்று சொன்னான், டாக்டர் ஏதோ தேவையில்லாத ப்ரெஷர் மண்டையில் எதிர்த்து சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னான். உள்ள வந்து நரம்பு பிரச்சனையாகிற அளவுக்கு ஏதோ பிரச்சனையை சுமந்து சுத்திட்டு இருக்கீங்கன்ட்டு. அது பர்சனலும் இருக்குது, பர்சனல் இல்லைன்னு இல்லை, பர்சனல் ப்ரெஷர் இருக்குது.